மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் தேசிய அளவிலான நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கான 10 நாட்கள் சாகச முகாம் ஹிமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கோயம்புத்தூரைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் இமாச்சல பிரதேசம் நார்கண்டாவில் NSS மாணவர்களுக்கான தேசிய அளவிலான 10 நாள் சாகச முகாம் நவம்பர் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த முகாமில் கோவையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நேஷனல் அட்வென்ச்சர் கேம்ப், இது அட்வென்ச்சர் கேம்ப் மலைப்பகுதிகளில் நடக்கும். இந்த குறிப்பிடத்தக்க சொல்ல போனால் அட்டல் பிகாரி இன்ஸ்டிடியூட், வாஜ்பாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங் இன்ஸ்டிடியூட் வந்து குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 5 சென்டர் இருக்குது. அது மணாலியில் குறிப்பிடத்தக்க இயங்குது. அது நார்கண்டா, தர்மசாலா இந்த மாதிரி இடத்துலலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ரிவரை கிராஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கு, அண்ட் தென் டென்ட் பிச்சிங், டென்ட் எப்படி போய் மலைப்பகுதியில் எப்படி போய் டென்ட் போட்டு டெம்பரவரியாக தங்குறது, அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ். ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்னு சொல்ல போனால் ஒரு மலையிலேருந்து ஒரு 8000 அடி மலையிலேருந்து ஒரு ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த விபத்துலேருந்து டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் எப்படி எடுத்து அதை கொண்டு வந்து எப்படி சேர்த்துறோம் அப்படிங்கிறது ரியல் டைமில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி மாணவர்கள் அதெல்லாமே நல்லா பழகிட்டோம். மக்களுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அவங்களை காப்பாற்றுறதுக்கும் வந்துட்டு நீங்கள் உதவணும். அந்த விதத்தில் வந்துட்டு ஒரு மலை ஏறினதுக்காக இருந்தாலும் சரி, மலையிலேருந்து கீழே இறங்கி ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக சரி, அதுக்கு நான் பேசிக் எப்படி போய் அவங்களை காப்பாற்றணும், எப்படி எப்படி வந்துட்டு உங்களுக்கு வேறு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக கீழே இறங்கி அவங்களையும் பாதுகாப்பாக வந்துட்டு இது பண்ணணும், அவங்கள எப்படி பாதுகாப்பாக கொண்டு வரணும், அதெல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் பேக்லாம் கொண்டு போனோம். எங்கே போனாலும் எங்கள் சென்டருக்கு இருந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து வேறு வேறு இடத்துல தான் நடக்கும். அங்கேருந்து எல்லோரும் நடந்து தான் போகணும். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் பேக்லாம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போனோம். அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து எல்லாரையுமே தூக்க சொல்லுவாங்க. கேர்ள்ஸையும் தூக்கணும், பாய்ஸும் தூக்கணும். ஸோ எல்லாமே ஈக்குவலாக தான் பார்த்தாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியும் நடந்துக்கிட்டோம். எல்லாருமே எக்யூப்மெண்ட்ஸ் பேக் தூக்குனாங்க, எல்லாருமே பண்ணாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கேம்ப் முடிச்சு நாங்கள் புதுடெல்லி வந்தப்போ மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை சந்தித்தோம். சந்தித்து அவர்கிட்ட வாழ்த்து பெற்றுட்டு அவர் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னென்னு ஷேர் பண்ண சொல்கிறார். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி லிசன் பண்ணி அவரோட சில விஷயங்கள், அவரோட கல்லூரி காலங்களில் பள்ளி காலங்களில் இருக்கிற விஷயத்தெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணார். அட்வென்ச்சர் கேம்ப் முடிச்சுட்டு வந்து நாங்கள் எல் முருகன் சார் மீட் பண்ணோம். மீட் பண்ண தருணம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களாக வந்து நாங்கள் இன்னும் நாட்டுக்காக என்னென்ன பணியெல்லாம் செய்யலான்ட்டு எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணாரு. பொதிகை செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து மு. ஹரிஹரன்.